ವಾಗರ್ತಾಯಿವ ಸಂವೃದ್ಧೌ ವಾಗರ್ತ ಪ್ರತಿಭತ್ತಯೇ ಜಗದ ಪಿತರೌ ವಂತೇ ಪಾರ್ವತಿ ಪರಮೇಶ್ವರೌ. ಓಂ ನಮಶಿವಾಯ. ಮೇನ್ಮೆಗೊಳ್ சைவநீதி விளங்குக உலகமெல்லாம், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, டேன் தமிழொளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய, கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சுவாமி ஐயப்பனை பிரார்த்தித்து, எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று நாம் இறை பிரார்த்தனையில் ஈடுபடுவோம். இன்று மங்களவாரம் என்கின்ற செவ்வாய்க்கிழமை. இப்பொழுது இந்த மகாலய பட்சம் ஆரம்பமாகி நிறைவு பெற்று கொண்டு வருகிறது. நாளைய தினம் மகாலய அமாவாசையோடு இந்த மகாலய பட்சம் நிறைவு பெறுகிறது. இன்று சஸ்தகத மாலயம் என்கின்றதாகிய இந்த போதாயன அமாவாசையோடு கூடியது. இந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் மறைந்த பிதர்களுக்காக செய்யப்படுவது இந்த மகாலயம். இது இந்த 15 திதிகளோடு கூடியது. நாளைய தினம் 15வது நாள் அமாவாசையோடு நிறைவு பெறுகின்றது இந்த மாலய பட்சம். எனவே ஒவ்வொருவரும் குடும்பத்திலே தத்தமது மறைந்த பிதர்களை வேண்டி இந்த மகாலய பட்சத்தை செய்ய வேண்டும். இதுவரையிலே செய்யாவிட்டால் நாளை பூர்த்தி நாள், நாளை அமாவாசை, புரட்டாதி மாதத்து அமாவாசை. இந்த புரட்டாதி அமாவாசையில் கண்டிப்பாக இந்த மாலய பட்சம் நிறைவு பெறுகின்ற நாள். அன்றைய தினத்திலே அப்பா அம்மா தாத்தா பாட்டி பெரியப்பா பெரியம்மா அத்தை மாமா அண்ணா அண்ணி யார் யாரெல்லாம் மறைந்தார்களோ அவர்களுக்காக, இந்த பிதர்களுக்காக அவருடைய ஆசியை வேண்டி செய்யப்படுவது இந்த மாலயம். எல்லா பிதர்களும் நம்முடைய வீட்டு வாசலிலே வந்து நிற்பார்களாம். அதனால் இந்த மாலய சிராத்தம் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் செய்கின்ற பொழுது வாழ்வில் உயர்வுகள் எல்லாம் கிடைக்கின்ற வகையிலே நாளைய தினத்தோடு இந்த மாலயம் நிறைவு பெறுகின்ற இந்த நாளிலாவது நாம் இந்த மாலய சிராத்தங்களை செய்ய வேண்டும். அப்பொழுது தான் பிதர்களுடைய ஆசி நமக்கு கிடைத்து வாழ்வில் உயர்வுகள் கிடைக்கின்ற வகையிலும் மங்களமான காரியங்களெல்லாம் இல்லங்களிலே நடைபெறுகின்ற வகையிலும் அமைந்திருப்பது. எனவே நாளைய தினம் இந்த புரட்டாதி மாதத்து அமாவாசை, அமாவாசை விரதத்தையும் அனுஷ்டித்ததோடு நாளை மறுநாள் அன்னை பராசக்திக்குரியதாகிய இந்த விரதங்களிலே உன்னதமான விரதமாக போற்றப்படுகின்ற நவராத்திரி விரதாரம்பம், இந்த நவராத்திரி விரதம் இம்முறை 8 நாளுக்குள்ளே இந்த 9 திதிகளும் அடங்குகிறது. நவராத்திரி விரதம் என்கின்ற பொழுது நாள் கணக்கு என்பது கிடையாது. பலர் பிறை பிரதமை, இந்த பிரதமை முதல் நவமி ஈராக உள்ள 9 திதிகளை உள்ளடக்கிய இரவுகள். அந்த வகையிலே நாளை மறுநாள் நவராத்திரி விரத பூஜை வழிபாடுகளிலும் நமக்கு ஆலயங்களுக்கு சென்று பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள் செய்து கொள்ளலாம். முடியாதவர்கள் வீடுகளிலே இருந்து பிரார்த்தனை செய்து இறையருளையும் பூர்ணமாக பெற்று இந்த கொரோனா என்கின்ற வைரஸ் இந்த உலகை விட்டு நீங்கி எல்லா மக்களும் க்ஷேமமான வாழ்வு வாழ வேண்டும்,
இயல்பு வாழ்வு இயல்பு நிலைக்கு நாமெல்லாம் வர வேண்டும் என்ற நல்ல பிரார்த்தனையோடு இறையருளை பூரணமாக பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஓம் டிவி. இது இந்து ஆலயங்களின் தரிசனம்.